துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான தை மாத பலன்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலா ராசி அன்பர்களே சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வேகமானவர்களாகவும் கோபமான குணமுடையவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் இவர்கள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை அலங்கரித்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள் சித்திரை நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகார தோரணை மிக்கவர்களாகவும் பயம் என்பதை சற்றும் அறியாதவர்களாகவும் இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் எதையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களிடம் கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களிடம் வேகமும் இருக்கும் அதே சமயத்தில் அதில் விவேகமும் இருக்கும் விசாக நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கலைகளின் மீது அதிக தாக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் விசாகம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலிகளாகவும் இரு பொருள்பட பேசும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள் ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட குணங்களை உடைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த பிளவு வருடத்தின் தை மாதத்தில் கிடைக்கப் போகும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நாம் முதல்ல தை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான விருச்சிகத்தில் கேது இருக்கிறார் மூன்றாம் வீடான தனுசுவில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார்கள் நான்காம் வீடான மகரத்தில் சனி புதன் சூரியன் என மூன்று கிரகங்களும் ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்பத்தில் குருவும் ராசிக்கு எட்டாம் வீடான ரிஷபத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் முதலில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தரக்கூடிய பலன்களை பார்ப்போம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான ரிஷபத்திற்கும் உரியவர் தை மாதத்தில் சுக்கிரன் குருவின் வீடான தனுசுவில் இருக்கிறார் இந்த மாதத்தில் உங்களிடம் வீரம் வீரியம் தைரியம் இவையெல்லாம் அதிகமாக காணப்படும் ஆன்மீக பயணங்களை அதிகமாக செய்வீர்கள் அடிக்கடி குறுகிய தூரங்களில் உள்ள ஊர்களுக்கு சென்று வருவீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமானதாக இருக்கும் பணவரவும் மிக மிக நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி என பல வகையிலும் சுக்கரன் உங்களுக்கு ஏற்றத்தை தருவார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் வீடுகளுக்குரிய செவ்வாய் தரும் பலன்களை பார்ப்போம் செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அதிகப்படியான முயற்சிகள் செய்தால் பணவரவு நன்றாக இருக்கும் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் காலமாக இந்த தை மாதம் இருக்கிறது உங்களுடைய தைரியமும் இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது எந்த தொழில் செய்தாலும் தொழிலில் அதிகபட்ச வெற்றியும் லாபமும் கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடம் சிறு சிறு மனக்கசப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும் மனைவியின் மூலம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியையே தரும் குழந்தை பேறு இல்லாத துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை உருவாகும் கூட்டு தொழில் செய்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களால் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீடுகளுக்குரிய குரு தரும் பலன்களை பார்ப்போம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு இருக்கிறார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு மற்றும் பதினோராம் வீடு மற்றும் உங்கள் ராசி ஆகியவற்றின் மீது விழுகிறது உங்களுடைய உடலில் ஆரோக்கியம் அதிகமாக காணப்படும் தந்தை மற்றும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் பணவரவு ஏற்படும் மூத்த சகோதரர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபம் உண்டாகும் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் காலமாக இது இருக்கும் திருமணம் ஆகாத துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் விருப்பப்படி விரும்பிய பெண்ணை நீங்கள் மனம் முடிப்பீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று காத்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கும் காலமாக இது இருக்கும் உங்கள் பிள்ளைகளின் திருமணம் சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு இருக்காது குரு உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கிடைக்கும் பலன்கள் மிக மிக அதிகமாக இருக்கும் அடுத்ததாக ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்குரிய சனி தரும் பலன்களை பார்ப்போம் சனி உங்களுக்கு யோக காரகன் என்று அழைக்கப்படுகிறார் உங்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் இந்த சனி தருவார் இவர் தரும் பலன்கள் ஒரே சீராக நிதானமாக இருக்கும் சனி கொடுத்தால் அதை எவராலும் தடுத்துவிட முடியாது சனி ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கும் காலங்களில் உங்களுக்கு வசதியான வீடு அமையும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் புதியதாக வாகனங்கள் இந்த காலத்தில் வாங்குவீர்கள் சனி ஐந்தாம் வீட்டுக்கும் வீட்டுக்கு ஆவதால் நாலாம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகள் வழியிலே சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த காலத்தில் குழந்தை பிறப்பதில் அறுவை சிகிச்சை போன்ற சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பற்றி பார்ப்போம் உங்கள் இரண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் உடலில் ஏதாவது நோய் தொல்லைகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதனால் பெரிதாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது இந்த இரண்டு கிரகங்களால் பலரது விரோதத்தை நீங்கள் சன் சம் சம்பாதித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படி வாக்கு கொடுத்து அதற்காக நீங்கள் சிரமப்பட வேண்டி வரும் ஆனால் எதிர்பாராத வகையில் பணவரவை தரும் அம்சம் இந்த ராகுவால் உங்களுக்கு ஏற்பட போகிறது பொதுவாகவே உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை தரும் வகையில் இந்த ராகு கேதுகள் அமையவில்லை சனி ஒருவரே உங்களுக்கு இந்த மாதத்தில் பலவிதத்திலும் நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் பொதுவாக துலாராசிக்காரர்களுக்கு சனி ஒருவர் மட்டுமே அனைத்து நல்ல பலன்களையும் தரப்போவதால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அவியனூர் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்